வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஓலிங் என்றதை கொடுத்து வைத்திருங்கள். அப்படின்றதான் நான் தொடர்ச்சியாக போடும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை வந்து சேரும் அல்லவா? நல்ல விடயங்களை தேடி கற்றலும் அறிதலும் ரொம்பவே வாழ்க்கைக்கு நல்லதல்லவா? அந்த வகையில நான் கற்றுக்கொண்டவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. எதிர்காலத்தில இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பது பற்றி எதிர்வு கூறலில் ஒன்று என கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட விடயத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். As you can see, Pager is amazingly good at mind pump. In 2020, it was a pig with a chip in its brain. In 2021, it's a monkey playing video games. ஒரு குரங்கின் தலையில நியூரோலிங்க் டிவைஸ், அதாவது வந்து ஒரு சிப் ஒன்று வைத்திருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்று பார்ப்போம். அந்த குரங்குக்கு என்ன ஆச்சு என்பது பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு சொல்கின்றேன். நாங்கள் வந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? எழும்பி போய் எங்களை கை கால்களை வைத்து வேலையை செய்து முடிப்போம் அல்லவா? அது இல்லாமல் நாங்கள் நினைத்த உடனே அந்த வேலை அங்கு நடக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? நினைத்தாலே ரொம்பவே பிரமிப்பாக இருக்குதல்லவா? ஆமாங்க, இந்த மாதிரி எதிர்காலத்துல நடந்தால் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை. ஏனென்றால் இந்த குரங்கின கதையை கேட்டால் உங்களுக்கே புரியும். எலான் மாஸ்க், இவர் வந்து உலக பணக்காரர்களில் முதல் இடத்தில் இருக்கும் அமெரிக்காவை சேர்ந்த தொழில்நுட்ப ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் ஒருவித நவீன செயல்முறைகள் செய்வதில் பெயர் போனவர். இவருடைய நியூரோ நிறுவனத்துல ஒரு குரங்கு ஒன்று இருந்தது. அதோட வயது வந்து 9 வயது. அதன் பெயர் வந்து பேஜர். அந்த குரங்கின் பெயர் வந்து பேஜர். அந்த குரங்கின் தலையில, அதாவது வந்து மூளையில நியூரோலிங்க் டிவைஸ் என்கின்ற ஒரு வயர்லெஸ் சிப்பை வந்து பொருத்தி சோதனை இடுகின்ற. அந்த சிப்பை வைத்து அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் கேம் எல்லாம் விளையாட கற்றுக் கொடுக்கிறார் அந்த குரங்குக்கு. ஜோஸ்டிக் எல்லாம் வைத்து கொண்டு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த குரங்கு விளையாடி கொண்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க என்றால் அந்த குரங்கு நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது இடையில பல ஜூஸும் கொடுக்கிறார். அதுல வந்து ஸ்ட்ரோ வைத்து அந்த குரங்கு வந்து உறிஞ்சி குடிப்பது போன்ற வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த குரங்கு இன்ட்ரெஸ்டா விளையாடி கொண்டு அந்த ஜூஸ குடிக்கிறது. ரொம்ப ஜாலியாவே அதுவும் குடித்து கொண்டு இருக்குது. நல்லா விளையாடினாத்தான் அதுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. இந்த மாதிரி தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது விளையாடும் போது அந்த சிப்ப, அதாவது நான் முதல்ல சொன்னேன்லோ, குரங்கின தலையில ஒரு வாயில சிப் ஒண்ட வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த சிப்பை வந்து அனலைஸ் பண்றாங்க. இது என்ன சொல்றாங்க என்றால், நார்மலா நாங்க வந்து ப்ளூடூத்தை எப்படி கனெக்ட் செய்து அப்படியே அனலைஸ் பண்றோமோ அதே போல என்று சொல்கின்றாங்க. அதே போல இந்த குரங்கு விளையாடி கொண்டு இருக்கும் போது குரங்கின் தலையில இருக்கிற அந்த சிப் இருக்குல்ல, அந்த டேட்டாவையும் அனலைஸ் செய்து எடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க என்றால், இந்த குரங்கு வந்து விளையாடி கொண்டு இருக்கும் போதே அந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆகியிருக்கும் அந்த வயரை வந்து பிடுங்கி விடுறாங்க. இது என்ன செய்யுது என்றால், தொடர்ச்சியா குரங்கு அப்படியே விளையாடிட்டு தான் இருக்குது. குரங்குக்கு தெரியாதல்லவா அந்த வயர் கலட்டினது. நிறுத்தவே இல்லை. இதற்கு காரணம் என்னென்றால் அதனுடைய நினைவுகள் தான். அந்த மூளையில, அந்த குரங்கின மூளையில சிப் வைத்திருக்கிறது என்று சொன்னேன்லவா, அதை வைத்துத்தான் அந்த குரங்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஒரிஜினலா வந்து அந்த கேமின்ட ஜோஸ்டிக் வந்து வேலை செய்யல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜோஸ்டிக்கையும் எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமும் குரங்கு விளையாடுது. முதல்ல வந்து அந்த கேபிள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆகின அந்த கேபிளை கலட்டுறாங்க. ரெண்டாவது வந்து விளையாட்டுக்கு தேவையான அந்த ஜோஸ்டிக்கையும் எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமும் குரங்கு சூப்பரா விளையாடி கொண்டு இருக்குது. எப்படி என்று பார்த்தீங்க என்றால், அந்த ஜோஸ்டிக் இல்லாததால் அதோட மனசுல நினைச்சு கொண்டே அது விளையாடிட்டு இருக்கின்றது. அந்த நேரத்துல மட்டும் அங்க அவங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் குரங்குக்கான பல ஜூஸ் கொடுக்கறத நிறுத்தவே இல்லை.
அது வந்து அந்த பழ ஜூஸை குடித்து கொண்டு ரொம்ப ஜாலியாக சூப்பராக விளையாடி கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கள் என்றால் அவங்க சொல்ல வரும் தகவல் என்ன என்றால், இந்த ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் இம்ப்ரூவ் செய்து நல்லா செய்யும் போது பெர்லஸ் ஆக, அதாவது வந்து இடுப்புக்கு கீழே இயக்கம் இல்லாதாக்கள், கைகால் இயங்காதாக்கள், படுத்திருப்பவர்கள் கூட அவங்களால் எழும்பி ஒரு வேலையை செய்ய முடியாட்டியும் அவங்க நினைத்தாலே கம்ப்யூட்டரில் வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்ற. இப்போ வந்து நான் முதல்ல சொன்னதுடன் நீங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கள் என்றால், வரும் காலங்களில் நாங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாம் ஸ்மார்ட் டிஃபினண்ட், அதாவது வந்து வரையறுக்கப்பட்ட அதிநவீன ஒரு கருவிகளாகவே தான் இருக்கும். அதை நீங்கள் இப்பவே கண்கூடாக பார்க்கலாம். நிறைய விடயங்கள் அம்மிக்கல்லிலிருந்து கிரைந்தருக்கு மாறின அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில இருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். இப்படி இருக்கும் போது எங்களிடமும் அந்த சிப் இருக்குது என்றால் ஒரு வேலையை செய்வதற்கு மனசால நினைத்தாலே போதும் என்ன, கை கால்களை வைத்துத்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இருக்காது என்ன. உலகம் போற போக்க பார்த்தா, தொழில்நுட்பத்தின வளர்ச்சியை பார்த்தா, இது நடந்தாலும் நடக்கும், இங்கே ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இதை பற்றி இந்த விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால், எலான் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால், மனிதர்களும் இந்த சிப்பை வந்து அவரவர் மண்டைக்குள்ள பொருத்தி மூளைக்குள்ள கனெக்ட் செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்றார். இதை விட மூளை மற்றும் முதுகெலும்பு காயங்கள் போன்ற நிலைமைகளை குணப்படுத்தவும் இந்த தொழில்நுட்பம் உதவும் என்றும் சொல்லி இருக்கின்றார். பொதுவாகவே பார்த்தீங்கள் என்றால் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கும் போது நன்மை தீமை கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அதே போலதான் இதுலேயும் இருக்கு. என்னென்று கேட்டீங்க என்றால், சரி நான் முதல்ல நன்மையை சொல்லுகின்றேன். குறைபாடு இருப்பவர்களுக்கு, அதாவது செய்ய முடியாதவர்களுக்கு, மனதால நினைத்தாலே இந்த வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நன்மை பிளஸ், அது ஒன்றுதான். தீமை பார்த்தீங்கள் என்றால், இயற்கைக்கு எதிராகவே நாம நிறைய விடயங்களை கண்டுபிடிக்கும் போது அதனுடைய விளைவுகள் கட்டாயம் வந்தே தீரும். என்ன விளைவு என்பது பற்றி நான் கூற விரும்பவில்லை. நீங்கள் இந்த கண்டுபிடிப்பை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இது தொடர்பான காணொளிகள் தொடர்ச்சியாக வேண்டுமாக இருந்தால் மறக்காமல் தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். இதுவரைக்கும் இந்த காணொளியை பார்த்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி. மற்றொரு நல்ல ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி, வணக்கம்.